மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை சென்னை அருகே கரையை கடக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை நெருங்கியதால் பலத்த காற்றுடன் பல இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலை. பலத்த காற்றுடன் கனமழை நீடிப்பதால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் 130 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை சென்னை அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாழ்வு மண்டலம் சென்னையை நெருங்கியதால் பலத்த காற்றுடன் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தனியார் வானிலை ஆய்வாளர் புயல் ராமச்சந்திரனிடம் பேசலாம். சார், தற்போது வரை சென்னையை பொறுத்தவரை மிக பலத்த கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் இது நெருங்க நெருங்க இன்னும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சென்னையை பொறுத்தவரை கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மாலை வரை. இந்த நிலையில உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் என்ன சூழல் நீடிப்பதற்கான வானிலை எப்படி இருக்கும்? டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களில் பெஞ்சதை விட குறைவான மழை தான் கிடைக்கும். சென்னையிலுமே கடந்த 2 நாள் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த பீக் ரெயின்ஃபால்ன்றது ஈவினிங் 4 to 7, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். பட் ஓவரால் 24 hours டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 12 சென்டிமீட்டர் கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. நான் திருப்பியும் சொல்லறேன், இன்னைக்குலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் இயல்புக்கு மிக அதிகமான மழை சென்னையின் நீர்ப்பகுடி பகுதிகள் நீர்த்தேக்கங்கள் இருக்கிற லொக்கேஷனில் மிக அதிகமாக இருக்க போகிறது. அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பாங்க. அதனால் இப்போவே வந்து அதோட லெவலை கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ரொம்ப நிர்பந்தம். கொசத்தலை ஆறு, அதோட ட்ரிபியூட்ரிஸ், கூவம், இதில் எல்லாம் வந்து இயல்புக்கு அதிகமான தண்ணி போடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் திருவள்ளூர் மாவட்டம், வடமேற்கு பகுதி ராணிப்பேட் அந்த மாதிரி சைட்லலாம் இயல்புக்கு அதிகமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் கூட இயல்புக்கு அதிகமான மழை பெய்யறதுக்கு மிக அதிக சந்தர்ப்பங்கள் உண்டு. கோஸ்டல் ஜோனை விட இன்னைக்கு வரப்போகிற மழை வந்து உள் மாவட்டங்கள் தான் மிக அதிகமாக இருக்கும். அதனால் அதுவும் தெற்கு ஆந்திராவில் இயல்புக்கு அதிகமான மழை இருக்கும். அதோட தாக்கம் வடக்கு தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு. அதனால் இன்றைய நிலையை கடந்து விட்டால் நம்ம பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளப்படுகிறோம் என்று உணரலாம். இதுக்கு மேலே முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய ஃபோர்காஸ்ட் வந்து போன வருஷம் நவம்பர் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த மழையை பற்றி போன வருஷமே நான் இந்த டேட் ஸ்பெசிஃபிக்காக இந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே 29 அக்டோபர் மாதம் ஒரு பிரபலமான ஸ்ரீலங்கன் மீட்டியாலஜிஸ்ட் கனகப்பிள்ளை சூரியகுமார் அப்படின்றவர் வந்து என்னுடைய தமிழரின் பெருமைன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோர்காஸ்ட்டை அவரோட ஃபேஸ்புக் பேஜில் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நம்ம வந்து நவம்பர் 10th இருக்கும், 20 நாளுக்கு முன்னாடி அதை போஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ வார்னிங் எடுத்திருந்தா கூட இந்த மாதிரியே பேர் இடர்கள்லேருந்து மக்களை வந்து நிறைய காப்பாற்றிருக்கலாம், இந்த பேரிடர் சிச்சுவேஷன் வராமலே பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை அரசாங்கம் யூஸ் பண்ணிக்கணும், மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அரசாங்கம் இல்லாமல் தன்னார்வத்தில் அவங்களே தங்களை தற்காத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுக்கணும் முடியும். அண்ட் மக்கள் வந்து தங்கள் ஏரியாவில் வந்து பொதுப்பணித்துறை வேலை செய்யும் போது சரியா செய்யறாங்களான்னு தன்னார்வத்தோடு போய் இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த இடர் வரும்போது அவங்களுக்கு குற்றம் சொல்லாம நானும் என்னோட ரெஸ்பான்சிபிள் ரோலை பண்ணியிருக்கேன்ற ஒரு பொறுப்புணர்வு அவங்களுக்கு வரும். சார், தற்போதைய சென்னையை பொறுத்தவரை பலத்த காற்றோடு மழை பெய்து வரக்கூடிய நிலையில இப்போ அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த காற்றினுடைய வேகம் அப்படின்றது எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? காற்றினோட வேகம் வந்து இன்னைக்கு இப்போ 50+ கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்குது. அது அதே தான் இருக்கும். பட் 6 to 7 அந்த மாதிரி சமயத்தில் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் போகலாம். பட் அது புயல் கிடையாது, காற்றின் சுழற்சி, அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் வந்திருக்கிறது. ஆனால் காற்றழுத்த தாழ்வு நிலை என்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 6 to 7 வந்து தாழ்வு நிலையாக மாறுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு. லோ ப்ரெஷர் ஏரியாவாக மாறிடும். இந்த காற்றுனால பாதிப்பை விட மழையினால பாதிப்பை தான் அதிகம். நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறது காரணம், ஏன்னா நீர்ப்பிடிப்பு நிலைகளில் இருக்கிற ஏரியாவில் மழை பெய்ய போது அது தற்காத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். அதோட கரையை வந்து ஒவ்வொரு இன்ச்சும் செக் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப பெரிய க்வெஸ்சன்மா இருக்கு. அதனால நான் சொல்ற தீவிரம் நீர்நிலைகள் ரொம்ப முக்கியம் இல்லை, நீர்நிலைகள் கரைகள் ஒழுங்கா இருக்கான்னு இப்பவே போய் பார்க்க ஆரம்பிக்கணும்.
ஏதோ ஒரு இடத்துல ஒரு கரை உடப்பு ஏற்படுதுன்னா அதோட பாதிப்பை மீளவே முடியாது. அதனால நீர் நிலவை ரொம்பறது பத்தி நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து சம்மர்ல வந்து தண்ணிக்கு கஷ்டப்படுவோம், அந்த நீர் ஆதாரம் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. பட் அதிக அளவுக்கு இயல்புக்கு அதிகமான மழை பெஞ்சு நீர்நிலைகள் உடையாத இருக்கிறது, மதகு உடையிறது வேற, நீர்நிலைகளோட கரை உடையிறது வேற. அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தான் அந்த பாயிண்ட திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தயவு பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மிக ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மழையினுடைய தீவிரம் அப்படின்றது எப்போலேருந்து குறைய தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? நாளைக்கு மார்னிங் தாங்க குறையும், அது வரைக்கும் டேப்பர் டவுன் ஆகும். இப்போ இன்னைக்கு ராத்திரி 4 எட்டு மணி 7 மணி இருக்க மழையை விட அதுதான் பீக். அதுக்கப்புறம் கிராஜுவலாக டேப்பர் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மழையோட தீவிரம் தெற்கு ஆந்திராவுக்கு போயிடும். அதனால வந்து நம்மளுக்கு சென்னையோ சென்னையை சுற்று வட்டார இருக்கிறதுல பெரும் மழை பாதிப்பு கிடையாது. ஆனால் அங்கே பெய்கிற மழையினால வரப்போகிற ட்ரெயின்டு வாட்டர் தமிழ்நாட்டை வடக்கு தமிழ்நாட்டை தான் பாதிக்கும். அதனால அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சார், இப்போ ஒரு புயல் கரையை கடக்கும் போது அந்த புயலினுடைய மையப்பகுதி கண்பகுதி இது கரையை கடக்கும் போது அந்த இடம் கரையை கடக்கும் போது அதி தீவிரமாக காற்று இருக்கும் மழை இருக்கும் அப்படின்னா நம்ம அதை பார்த்துருக்கோம், தகவல்களையும் கேட்டிருக்கோம். இப்போ இந்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை அது போன்று அந்த கண்பகுதி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மழை அப்படின்றது அதி தீவிரமாக இருக்கும் அப்படின்ற எச்சரிக்கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, டிப்ரெஷனுக்கு வந்து ஐயே கிடையாதுங்க. டிப்ரெஷன்றது வந்து ஒரு ஓரியன்ட் கிளவுட் கவர் தான். அது வந்து இந்த டிப்ரெஷன் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக டீப் டிப்ரெஷன் ஆனால் தான் அதுக்கு ஐயன்னு ஒன்று டெவலப் ஆகும். அதனால இது வெறும் டிப்ரெஷன் தான். அந்த டிப்ரெஷனுமே கரைக்கிட்ட வரும்போது தன்னுடைய பலத்தை இழந்து தாழ்வு பகுதியாக மாறிவிடும். அதனால இது புயல்ன்ற சொல்லையே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் அதே அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. தேவையில்லாமல் பயந்து பேனிக் ஆகி அவங்க ரியாக்ட் பண்ணும்போது ஒரு உயர் எழுந்தால் கூட அது நம்ம இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். அதனால புயல்ன்ற வார்த்தை தயவு பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இது வெறும் டிப்ரெஷன் தான். அந்த டிப்ரெஷனும் கரைக்கிட்ட வரும்போது தன்னோட இயல்பு நிலையை குறைச்சிக்கிட்டு தாழ்வு நிலையாக மாறும். அதனால வந்து மழையை பற்றி மட்டும், தீவிர மழையை பற்றி மட்டும் குறிப்பாக நான் சொல்லிருக்க லொக்கேஷனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அட்டன் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் நிர்வாகம் இருக்கு. நிறைய சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் தங்க கூட சேர்த்துக்கலாம். இன்று ஒரு நாள் இந்த நிலையை வந்து தற்காத்துட்டாங்கன்னா பெரும் பேரிடர்லேருந்து நம்ம தற்காத்துக்கிட்டோம்னு என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இப்போ கடல் அலைகள் உயரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கடல் அலைகள் இயல்பை விட ஒரு 1 மீட்டர் ஜாஸ்தியாக இருக்கலாங்க. அதுவே ரொம்ப அந்த எந்த இடத்துல அதோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும் அங்கே இருக்கும், பாக்கி இடத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் அது நம்ம ஈஸ்ட்டு இதுவே பே ஆஃப் பெங்காலில் என்றைக்குமே கடல் அலைகள் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் வந்து கேரளா பக்கம் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. மான்சூன் இல்லாத சமயத்தில் அது குளம் மாதிரியாக இருக்கும் கேரளா அரபிக் கடல். ஆனால் நம்ம ஈஸ்டர்ன் ஜோனில் வந்து என்றைக்குமே கடல் அடை இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வரும்போது அந்த அலைகள் இயல்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி ரியாக்ட் பண்ணும். அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு பயமுத்துற அலைகள் கிடையாது. அண்டு புயல் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், புயல்ன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கணும். சார், இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் புயலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு வித்தியாசம் அப்படின்னா என்ன சார்? அதாவது டிப்ரெஷன்றது வந்து ஒரு அந்த ஹீட் கோஷன்னால எல்லா இடத்துல இருக்க க்ளவுட் வந்து தன் கூட நெருக்கிக்கிட்டு கரைக்கிட்ட நெருங்கிறது டிப்ரெஷன். கரைக்கிட்ட வரும்போது அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரியா சுற்றி இருக்கிற பாக்கி இயற்கை நிகழ்வுகள் தகுந்த மாதிரி டீப் டிப்ரெஷனாக ஆகும். அதுக்கப்புறம்தான் சைக்ளோனாக மாறும். இப்போ இந்த டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அட் 21 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஆர் அரௌண்ட் 18 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அதுவே அதோட ஸ்லோ மூமெண்ட்டே வந்து டிப்ரெஷன் வந்து வீக்காக தான் இருக்குன்றதுக்கு இண்டிகேஷன். இட்ஸ் மாடரேட் டு வீக் அப்படின்ற கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ புயலாக மாறும்போது 6-7 கிலோமீட்டர் பர் மேக்ஸிமம் 10 கிலோமீட்டர் பர் ஹவர் மாற ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த முறை அந்த மாதிரியே கிடையாது. அதனால காற்றின் இயல்பு அதை சுற்றி வரும்போது, டிப்ரெஷனில் சுற்றி வரும்போது அது ஒன்ஸ் இன் அ வைல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நான் இப்போ அசோக் நகரில் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன், இங்கே வந்து காற்றே இல்லை, மழை லேசாக தான் துரிகிட்டு இருக்கு. அதனால இந்த மழை வந்து பாதிப்பு உண்டாக்கும்னு கேட்டால் இப்போ மழை உண்டாக்குறது பாதிப்பு கிடையாது. ஆனால் ஈவினிங் 4-7 மணிக்கு போகிற மழை கூட
வடக்கு அதாவது எண்ணூர், அதுக்கு மேல நம்மளோட பார்டர் பார்டர் வரைக்கும் அது ஏரியா, கும்படி பண்ணி அந்த ஏரியா வரைக்கும் இருக்க மழை ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரியே உள்ள இருக்க நீர்நிலைகள் இருக்கிறதால மழை ஜாஸ்தி இருக்கும். காற்றின் பாதிப்பு மேனேஜபிள் தான், ஒரு புயல்னால வர பாதிப்பு நிச்சயமாக கிடையாது. இப்போ தற்போதைய சூழல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திசை மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? திசை மாறி செல்லாதான் சொல்றேன், திசை மாறி செல்லாது, அதோட வீரியத்தை இழக்கும். காற்றழுத்த தாழ்வு நிலை லோ ப்ரெஷரா மாறும், அதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். லோ ப்ரெஷர்ன்றது ஒரு ட்ரஃப், ஆக்சுவலா ஒரு பரந்த வெளி. அதாவது இப்போ வந்து நீங்க இந்தியன் சேட்டலைட் மேப் பாத்தீங்கன்னா, நீங்களே காமிக்கிற மேப் பாத்தீங்கன்னா, அந்த கிளவுடு வந்து கான்சன்ட்ரேட்டடா இல்ல ஹீட் கோஎஃபிஷியன்ட்னு ஒண்ணு காமிப்பாங்க நீங்க டெம்பரேச்சரோட, அதுல பாத்தீங்கன்னா அது இன்னும் கான்சன்ட்ரேட்டா காமிக்கும். அந்த நிலை மாறி அந்த கிளவுட் எல்லாம் கொஞ்சம் பரவலா போகும், பரவலா போகும்போது மழையோட தீவிரமும் குறையும், ஆனா நின்று நிதானமா மழை பெய்யும். அதனால இப்ப டிப்ரெஷனோட ரெயினுக்கும் லோ ப்ரெஷன் ஏரியால ரெயினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இன்று மாலைக்கு பிறகு இந்த டிப்ரெஷன் நிச்சயமாக தன்னோட இயல்பை இழந்து லோ ப்ரெஷர் ட்ரப்பா மாறிடும். அதனால இது வந்து கரையை கடக்கிறதோ கரையை கடக்காம இருக்கிறதோ முக்கியம் இல்லை, அதுக்கு முன்னாடி பெய்ய போற பெரும் மழை, அந்த மழையில நம்ம தற்காத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக மிக தீவிரமாக செய்யப்பட வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.